வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி: தமிழகம் முழுவதும் இதற்கு தடை. அவசர அவசரமாக தமிழ்நாடு அரசு திடீர் அவசர அறிவிப்பு. இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. எனக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருகிறது. நேற்றைய பாதிப்பு 19,000 நெருங்கியது. இருப்பினும் மத்திய அரசு 150 மாவட்டங்களுக்கு ஊரடங்கு பிறப்பிக்க ஏற்கனவே மாநில அரசுகளுக்கு பரிந்துரை அளித்துள்ளது. ஆனால் இனி ஊரடங்குனா தேவையில்லை, கட்டுப்பாடுகளை மட்டும் தீவிரப்படுத்துங்கள் என்று மறுபடியும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதனால் தமிழ்நாட்டில் ஊரடங்கு பயம் நீங்கியுள்ளது. இருப்பினும் சில மாவட்டங்களில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவது மிகவும் ஒரு சவாலான விஷயமாக இருக்கிறது. மாவட்ட ஆட்சியர்கள், சுகாதார பணியாளர்கள் களப்பணியாற்றி கொண்டிருக்கின்றனர், சோர்வடையாது என்று சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். 18 மேற்பட்டவர்களுக்கு இன்று கொரோனா தடுப்பூசி போடுவது சந்தேகம். தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனாவின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருகிறது. இதனால் மருத்துவமனைகளில் கொரோனா நோயாளிகள் நிரம்பி வழிவதால் படுக்கை வசதிகள் இல்லாத நிலை ஏற்பட்டு வருகிறது. எனவே பள்ளிகள், கல்லூரிகள், தனியார் மருத்துவமனைகள், தொழில் நிறுவனங்களில் படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு தமிழக சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் தனியார் மருத்துவமனைகளில் 50% படுக்கைகளை நோயாளிகளுக்கு ஒதுக்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அரசின் விதிமுறைகளை தனியார் மருத்துவமனைகள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். மறு உத்தரவு வரும் வரை திட்டமிட்ட சிகிச்சைகளுக்கு நோயாளிகளை அனுமதிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். குடியரசு தினமான ஜனவரி 26, உழைப்பாளர் தினமான மே 1, சுதந்திர தினமான ஆகஸ்ட் 15, காந்தி ஜெயந்தியான அக்டோபர் 2 ஆகிய 4 நாட்களிலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராம பஞ்சாயத்துகளிலும் கிராம சபை கூட்டம் நடைபெறுவது வழக்கம். தற்போது கொரோனா பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதால் சென்னையை தவிர நாளை அனைத்து மாவட்டங்களிலும் ரத்து. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் கிராம சபை கூட்டங்களை நடத்துவது பாதுகாப்பாக இருக்காது என்பதால் அதனை ரத்து செய்வதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னையை தவிர